இன்றைக்கி நான் வந்து குரோமில் இதை எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். இப்போ குரோம் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரு அட்ரஸில் m.youtube.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமில் நமக்கு யூடியூப் வெப் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்குமோ அதை இப்போ டைப் பண்ணிக்க வேண்டியதான். அந்த வீடியோஸை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் வீடியோஸை நான் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனல் காமிக்குது. நம்ம சேனலில் போயிட்டு அதில் இருக்க ஒரு வீடியோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அட்ரஸ் என்டர் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இப்போ அட்ரஸை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். இதில் வந்து எம் டாட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு எஸ்எஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலான்றதையும் அதிலே உங்களுக்கு காமிக்கும். இது மூலிமா எந்த விதமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன், மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுபோல் நீங்கள் எல்லா வீடியோவுமே யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.